இனியவே இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சர்க்கரை வள்ளி கிழங்கு, ஸோ இந்த கிழங்கை சாப்பிட்றதுனால உண்டாகக்கூடிய 5 நன்மைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அதனுடைய நிறமிச்சத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்டா கரோட்டின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அது நம்மளுடைய கண் பார்வைக்கு நல்லது. ஸோ இந்த பீட்டா கரோட்டின் அப்படின்னா அந்த வைட்டமின் ஏ சத்து நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள். ஸோ நல்ல கண் பார்வை இருக்கிறது நல்லது, நம்மளுடைய தோல் வந்து இளமையாக அழகாக வந்து இருக்கிறதுக்கு இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது, இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல வந்து அதிகப்படியான ஃபோலேட் சத்து இருக்குது. இந்த ஃபோலேட் சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சத்து. ஸோ அந்த ஃபோலேட் இருந்தது அப்படின்னா தான் கரு வளர்ச்சியில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு 100 நாட்கள் அந்த குழந்தையோட மூளை மற்றும் தண்டு வடத்தினுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்ப அவசியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய மாத்திரைகளாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை வந்து தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது இந்த கரு வளர்ச்சிக்கும் ரொம்ப சீக்கிரமாக கரு தரிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து எடுத்துக்கிறது நல்லது. இன்னொன்று, குடலில் உண்டாகக்கூடிய அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள், ஐபிஎஸ் மாதிரியான தொந்தரவுகளுக்கு நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்கை வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்னா, இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல வந்து அதிகப்படியான கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம குடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை அதிகமாக உறிஞ்சி மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். அதே சமயத்தில் நம்ம குடலில் உண்டாகக்கூடிய புண்களையும் ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்குது. அதே மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய குடலில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுது. அதே மாதிரி அடிக்கடி மலம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் வந்து இது குறைக்குது. ஸோ குடலில் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க, ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்குகளை வந்து வேக வச்சு சாப்பிட்றது நல்லது. மூன்றாவது விஷயம், உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்கை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து டயட் இருந்து உடல் எடையை வந்து குறைச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே கார்போஹைட்ரேட் கம்மியாக வந்து எடுத்து அந்த மாதிரி உடல் எடையை குறைக்கிறவங்க மீண்டும் வந்து அவங்க நார்மலான ஒரு டயட்டுக்கு வரும் பொழுது என்ன உணவை சாப்பிட்றது, ஸோ கொஞ்சம் அரிசி சாதம் சாப்பிட்டாலே அவங்களுக்கு உடல் எடை வந்து அதிகரிக்கும், அந்த மாதிரி நிலையில் வந்து நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்கை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கில் வந்து கரையாத நார்ச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கரையாத நார்ச்சத்துக்கள் வந்து நம்ம உடலால் வந்து அதை செரிக்க முடியாது. ஆனால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வந்து நொதிச்சு இந்த ஒரு ஃபைபரை யூஸ் பண்ணி தான் அது வந்து அதிகமான அளவுக்கு வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீபயாட்டிக்காக இருக்கிறதுனால நம்ம குடலில் இருக்கக்கூடிய நன்மை விளைவிக்கும் பாக்டீரியங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் நம்ம சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படுறது, ஒரு சில வகையான ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியங்கள் வந்து ஆரோக்கியமாக இல்லாததான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த மாதிரி நிலைகளையும் நம்ம வாரத்தில் ஒரு 2-3 நாட்களாவது இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நாலாவது விஷயம், புற்றுநோயை வந்து சரி செய்கிறதுல இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சிகளில் வந்து இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சன் வந்து புற்றுநோய் செல்கள் வந்து வளராமல் இது தடுக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஆராய்ச்சிகளில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சர்க்கரை வள்ளியில் வந்து 3 வெரைட்டி இருக்கு இல்லைங்களா, ஒரு வெள்ளை நிறத்திலும் இருக்கும், நல்ல பர்பிள் கலர்லேயும் வந்து இருக்கும், அதே மாதிரி நல்ல மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும். ஸோ இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குகளை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது இது வந்து நம்ம உடம்புல புற்றுநோய் வளர்ச்சியை வந்து இது குறைக்குது அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல வந்து நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. முக்கியமாக நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். கண் பார்வை வந்து குறைபாடு இருக்கிறதுக்கும் வந்து நம்ம இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி புற்றுநோய் வராமலும் வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ இத்தனை விதமான நன்மைகள் இருக்கிறதுனால நம்ம வாரத்தில் ஒரு 2-3 நாட்களாவது இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான பலன்களை வந்து தருது. ஸோ முக்கியமாக
உடல் எடை குறைச்சி அதுக்கப்புறமா வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த சர்க்கரை வளைக்கிழங்க ஒரு நல்ல உணவுப் பொருளாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருமே வந்து சாப்பிட்லாம், சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம், ஆனால் அளவில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சாப்பிடணும், அதிகமான அளவு சாப்பிட வேண்டாம். ஆனால் இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் வந்து இந்த கிழங்குல இருக்கக்கூடிய நார் சத்து வந்து அவங்க சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், பட் அளவோடு சாப்பிட்றது நல்லது. ஸோ இன்றைக்கு இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வந்து பயன்படுத்துறதுனால என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.